தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுகிறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான கிராஃப்ட் கார்னர் அந்த சேனலுடைய லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வருகிறேன் அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நான் நானுங்கள் அருண் இந்த எபிசோடில் ரஞ்சித் கமலசங்கர் மற்றும் சலி வி உடைய இயக்கத்தில் ஒரு மலையாளம் டெக்னோ ஹாரர் த்ரில்லர் படமாக ஜி ஃபைவ்ல இன்னைக்கு இருக்கிற சதுர்முகம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்மார்ட் ஃபோனும் கையுமாகவே தெரியக்கூடிய படத்துடைய கதாநாயகி ஒரு தருணத்தில் இவங்களுடைய ஃபோனை இழக்கிறாங்க இதன் காரணமாக அடுத்து மார்க்கெட்டில் காஸ்ட்லியான ஒரு ஃபோன் வரப்போது அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடியே சும்மா டைம் பிங்க்கு ஒரு ஸ்டாண்ட் பை ஃபோன் ஏதாவது சீப்பாக எங்கேயாவது கிடச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் அப்படி ஒரு சீப்பான ஃபோனை புக் பண்ணி வாங்குகிறாங்க அந்த ஃபோன் இவங்களுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அமானுஷிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் நயன்தாராவுடைய நடிப்பில் தமிழில் வெளியான டோரா படம் நம்மளுடைய கண்ணு முன்னாடி பல இடங்களில் வந்துட்டு தான் போகுது இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அந்த படத்தில் நயன்தாரா ஒரு விண்டேஜ் கார் ஒன்று வாங்குவாங்க அந்த காரில் ஒரு அமானுஷிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்பில் பல அமானுஷிய விஷயங்கள் அரங்கேறும் இந்த படத்துல மஞ்சு வாரியர் ஒரு ஃபோன் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அதன் மூலமாக இவங்க சந்திச்ச அமானிஷே சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு சில காட்சி அமைப்புகள் எல்லாமே அந்த படம் பார்த்த ஒரு ஞாபகத்தை நமக்கு தருது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தரலாம் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொன்ன இந்த ஒரு ஒன்லைனர் கதை ஒரு ஃபோனுக்குள்ளே பேயா அப்படிங்கிற இந்த ஒன்லைனர் கதையை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் அவ்வளவு தூரம் பரபரப்பாக கொண்டு போய் ஒரு கதையை நிறுத்திருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ என்னதான் போதோ தெரிலங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பில் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க சீட்டில் இன்ட்ரோல் வரைக்கும் அவ்வளவு சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த படத்தை இன்னொரு பக்கம் அபிநந்தன் ராமானுஜத்துடைய சினிமோடகிராஃபியும் சரி டான் வின்சென்ட்டுடைய மியூசிக்கும் சரி இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம் அதில் மாற்றிக்கிறதே இல்லை பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வச்சாலே ஒன்று லோ ஆங்கிள் ஷார்ட்டு இல்லாட்டினா டாப் ஆங்கிள் ஷாட் அதுவும் குறிப்பாக இந்த லோ ஆங்கிள் ஷாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயத்தை நம்ம காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி அந்த ஃப்ரேமையே காட்டும் அந்த மாதிரி இந்த படம் பேசிக்காக ஒரு ஃபோன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லா மூலமாகவும் இந்த பேய் பல எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பல காட்சி அமைப்புகளும் இந்த படத்தில் இருக்குது அதனால் ஒரு டேபிள் ஃபேன்லேருந்து ஒரு டெலிஃபோனில் இருந்து என்ன ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சால் கூட அது லோ ஆங்கிள் ஷாட் தான் அந்த மாதிரி படம் நெடுகளும் சூப்பராக விஷுவல்ஸாக தெரிக்க விட்டுருக்காரு அபிநந்தன் இதுபோல் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு ஃப்ரேமிங் ஒரு ஷாட் என்ன அப்படின்னா அந்த குளத்து பக்கத்தில் மஞ்சுவாரியார் நின்றுட்டு கையில் இருக்க ஃபோனை அப்படி ஒரு ஆர்க் மாதிரி ஒரு பொசிஷனில் அப்படி தள்ளுவாங்க அவங்க அந்த கையை அப்படி திருப்பும் போது மேலே டாப் ஆங்கிள் ஷாட்டில் அந்த ஆர்க் ஷாட் ஒன்று சூப்பராக ஃப்ரேமிங் பண்ணியிருப்பார் அருமையாக இருந்தது அந்த ஃப்ரேமிங்கை அதே மாதிரி டான் வின்சென்ட்டுடைய மியூசிக்கை நீங்கள் சொல்லி ஆகினா அங்கங்கே நம்ம ராட்சசன் படத்தில் அந்த தீ மியூசிக் உடைய டச்சு லைட்டாக அங்கங்கே தெரிஞ்சால் கூட ஓவராலாகவே இந்த படத்தை தன்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு பல இடங்களில் காட்சிகள் பரபரப்பாக தொத்திக்கிட்டு என்ன நடக்க போதோ அக்யோ இந்த இடத்துல போய் தனியாக மாட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கிற அந்த பரபரப்பு நமக்கு வர்றதுக்கான காரணம் டான் வின்சென்ட்டுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக அந்த ஃபோனு எது அந்த பேய் இருக்கிற அந்த ஃபோனு அந்த ஃபோனுக்கு அந்த ரிங்டோனுக்கு ஒரு டியூன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது எடுத்தாங்களா இல்லை இவங்க கம்போஸ் பண்ணாங்களா அப்படின்னு தெரில அந்த டியூன் எந்த இடத்துல கேட்டாலும் உண்மையாகவே சூப்பராக உட்காந்துருக்கு அந்த டியூனு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு திகில் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நிச்சயமாக கடத்தப்படுது அவ்வளவு நீட்டாக இருக்குது இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒர்க்குமே இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண மூணு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே எடுத்த கதாபாத்திரங்களை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் நீங்கள் ஆகட்டும் சன்னி வேன் ஆகட்டும் அலன்சியார் லேலோபஸ் இவராகட்டும் இந்த மூணு பேருடைய பர்ஃபார்மன்ஸு நீட்டாக உட்காந்துருக்கு மூணு பேருமே அந்தந்த கதாபாத்திரமாகவே நின்றிருக்காங்க மஞ்சு வாரியரை பொறுத்தளவுக்கு முதல்ல ஃபஸ்ட் ஹாஃப்ல முதல்ல படம் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய லைஃப் சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க அந்த தருணத்துல சன்னி வேன் கிட்ட அவங்க பேசும்போது அவங்க கொடுக்குற அந்த ரியாக்ஷன் ஆகட்டும் ஈவன் அம்மா அப்பளம் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த சட்டி சுட்டுருச்சுன்னு சொல்லி அவங்க வர்ற அந்த ரியாக்ஷன் ஆகட்டும் சூப்பராக இருக்கு அதே மாதிரி படத்துடைய செகண்ட் ஹாஃபுக்கு போய் காட்சிகள்லாம் பதபதைப்பாக போகும்போது அந்த காட்சி உண்மையாகவே பயங்கர பதபதப்பாக இருக்குது என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த ஃபீலை நமக்கு கடத்தினது மஞ்சுவாரியுடைய பர்ஃபாமன்ஸ் தான் அவ்வளவு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அவங்க இப்போது படத்துடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம்னா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபு எந்த அளவுக்கு பரபரப்பாக நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினாங்களோ அந்த ஒரு அந்த பரபரப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்களோ செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு அதுவும் த கிளைமேக்ஸ் எல்லாம் போகும்போது நம்ம விட்டலாச்சாரியார் படம் பார்க்குறோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல்லாம் எனக்கு வந்துருச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்கே ரோப்பு கட்டி அங்கங்கே தள்ளி தூக்கி எறிகிற மாதிரிலாம் சில காட்சி அமைப்புகள் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னமோ கொஞ்சம் கரெக்டாக உட்காரலையோ இந்த கதையோட அந்த கதை கொடுத்த பரபரப்புக்கு இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப சப்புங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தையும் தாண்டி இந்த படத்துல ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லப்படுது அந்த ஃப்ளாஷ்பேக்கு அந்தளவுக்கு பெரிய இம்பேக்டை நமக்குள்ளே கிரியேட் பண்ணலை அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அந்த ஃப்ளாஷ்பேக் அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு இந்த ஃபோனு அதுக்குள்ளே இருக்க அந்த பேய் அதன் மூலமாக இவங்க படுற விஷயங்கள் இது எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருக்கோம் அந்த ஃப்ளாஷ்பேக்கு அந்தளவுக்கு இவங்க ரொம்ப ஒளவலாக குழவலானு வேணாம்னு சொல்லி சிம்பிளாக ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் அது அந்தளவுக்கு கன்வின்சிங்காக எனக்கு படலை மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபு சுமாரான செகண்ட் ஹாஃப் ரெண்டும் தான் இந்த சதுர்முகம் அடல் பொறுத்த அளவுக்கு இதில் எந்த விதமான அடல் கரண்டுமே கிடையாது தாராளமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது இந்த படம் ஜி ஃபைவ்ல உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது பார்க்குறவங்க பார்த்து மகிழுங்கள் இந்த படத்திற்கு கிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அவர் சைனிங் ஆஃப் பை